இந்த வேலண்டைன் டே எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். ஆகவே இந்த வேலண்டைன் டேவுக்கான இந்த கார்டு வாங்கறதுக்காக நான் கடைக்கு போய் அதை கிழித்து எதிர்ப்பை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக போய் வாங்க போனோம். பல கடைகள்ல இந்த வேலண்டைன் டே கார்டு கிடைக்கல. இந்து மக்கள் கட்சியினோட வெற்றியாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இன்றைக்கு வேலண்டைன் டே என்ற பெயரிலே இந்த கலாச்சார சீரழிவு கொண்டாட்டம் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது முழுமையாக தடுக்கப்படுவதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உள்ள எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. ஐயோ நல்லா இருக்கு. Keep singing, enjoy the music. நமக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது. பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் குஜராத் அசாம் மிகப்பெரிய பங்களிக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியில ஒரு ஃபார்முலா இருந்துச்சு, அதுல ஒரு ராயல்டி இந்த மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. யூபி அரசாங்கம் வந்த பிறகு அசாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்க்கு ஒரு விலையும் குஜராத்துக்கு ஒரு விலையும் தராங்க. அதனால எனக்கு 5400 கோடி நஷ்டம். இதை எதிர்த்து நான் பேசிதானே ஆகணும். அதே போல சிஎன்ஜி கேஸ் மும்பை புனே டெல்லிக்கு அதே விலையில கொடுக்கறாங்க, ஆனா எனக்கு கிடைப்பதில்லை. இறக்குமதி எனக்கு இம்போர்ட் விலையில கொடுக்கறாங்க. டெல்லிக்காரன் இந்தியர்கள் என்றால் அகமதாபாத் காரன் யாரு? அது வேற வாயி, இது நார வாயி. ஹலோ பிரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீ பாஜக காரன் டி, வா ஓடிடலாம். ஆஹா, அதே சண்டாளன்டாயா. அக்காவோட கடைக்கு தான் வந்திருக்கோம். அக்கா, காய்கறி விலைய பத்தி சொல்றீங்களா? இந்த கத்திரிக்காய் என்ன விலமா? அது கேரட்ரா தாயிலே. அப்போ இது கிலோ 40. அப்போ இது எவ்வளோ? கிலோ 50. விலை எல்லாமே அதிகமா சொல்றீங்களே. உங்க ஆச்சல் தான்டா ஏறிச்சு பரம்பாக்கு. அட, ஆமா அதுவும் சரிதான். தல இங்க பாரு, மாதிரியே இருக்கு. ஆனா மூடு இருக்கே, கீழே வைடா கமநாட்டி. இது நல்லா இருக்கே, அமைக்கி பார்க்கலாமா? இத பொடிடா, மூக்கு அரிக்குது. எல்லாமே சரி, காசு இல்லையே. காசு இல்லாம எங்க கிட்ட? ஆபா, எங்க கிட்ட காசு இல்ல. அப்புறமா காசு தர, நாங்க பாஜக தான், ஏமாத்த மாட்டோம். காசு இல்லனா மூடிட்டு போ. எங்க கிட்டயே காசு கேக்குறியா? மாட்டுக்கறி வித்தனு 2 கேஸு வேணா போடுறேன், ஓகேவா? ஆனா இது காய்கறி கடடா, தற்கொலை. காய்கறியில கறி வருதுல்ல, அத வச்சே நான் கேசு போடுவேன். ஏன்னா நான் பாஜக காரன். ஜெய் ஸ்ரீராம். சச்சினுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்தலாட் பார்த்த எல்லாத்தையும் முடிச்சு சகோதர சகோதரிகளே, நம்ம குஜராத் மாநிலம் ஒவ்வொரு வருஷமும் 60,000 கோடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரியா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா குஜராத்துக்கு திரும்பவும் எவ்வளவு கிடைக்குது? 8,000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி தான்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, போதுமான அளவுக்கு கொடுத்துட்டேன் போதுமான அளவுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நீங்க குஜராத் மக்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிச்சைக்காரங்க. சொந்த காசைய ஒன்றிய அரசு கிட்ட பிச்சை எடுக்கணுமா குஜராத் மக்கள்? அத்தாரி ரொம்ப கொடூரமா பேசிருக்கே. ஒரு பேசிக்கு உள்ள பரமார்த்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டுக்கியா? தா இத குடி, நீயும் வாமா இங்க மாட்டு. ஹே மேன், இவர் பேர் காந்தி தானே? ஆமா, எங்க ஊர்ல இவரை மகாத்மா காந்தின்னு கூப்பிடுவாங்க. பாவம், நெஞ்சு வலியில செத்துட்டாரு. இப்ப துப்பாக்கியில சுடலையா? ஆமா, துப்பாக்கியால நெஞ்சில சுட்டா வலிக்காதா ட்ரம்ப்? அதான் நெஞ்சு வலியில செத்துட்டாருன்னு சொல்றோம். ஆமா, சுட்டது யாரு? சுட்டது நாங்க தான். சரி வா போ. இப்ப நான் ஒரு புரோக்கர், இப்ப நான் ஒரு புரோக்கர். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? பின்னாடி இருக்காரு அதிகபட்சமா 4-5 மாசம் இருக்கு, அவ்வளவுதானே. நீங்க இருக்க போறீங்க, நானும் இருக்க போறேன், பாப்போம். 5 months later. அவர் எங்க வேணாலும் போட்டிட்டுனா, அவர் என்ன போட்டிட்டு தோக்கத்தான போறாரு, வாயிருக்கு பேசுறாரு. நான் எங்க நின்னாலும் தோத்து போயிருவேன், தம்பி எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. எப்படி சூப்பர். A few moments later. ஏ அங்க யார் சார் நீங்க? ஏ எனக்கு தெரியல, நான் தான் அழகுறேன். அழகுறா? ஆமா, இந்த சின்ன புள்ளில ரெண்டு பேரும் புழுதி ஓட விளாண்டமே. ஆமாடா, நல்லா இருக்கடா. நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க அப்பா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா? ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க? நாங்களாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம்டா. அப்படியா? ஆமாடா. இது எடுத்து கீழே வைடா. சரி, இப்ப எங்க வந்த? தங்கச்சிய காரையூர்லான்னு கொடுத்துருக்கு, அதான் அதை பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்து போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாடா. எங்க நம்ம பயலுகளா? பசங்க பூரா கல்யாணம் காட்சியாயி அவன் ஊரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாடா. நான் ரொம்ப நாளாவும் என்ன நேசிக்கிட்டு தான் இருக்கேன், நீ தான் என்ன ஒரு தடவை கதலாக்கி விட்டுட்ட. நான் லவின்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைக்கியூ ஹைக்கியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்ல, நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன். நான் உரி உரி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போடுறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். சும்மாவாது சும்மாவாது ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்பிளே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா. வா மைக்கேல், வந்துட்டு இல்ல உன் அம்மா ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்க வந்திருக்காங்க தெரியுங்கள, வெல்கம். பிற்கால இளைஞர்கள் கையில இனியொரு இனியொரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம். உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்களை தடை செய்துள்ளது. மாட்டிக்கிட்ட பங்கு எப்ப பார்த்தா எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? திருடின படத்தையே காட்டிட்டாரு. ஆஹா, ஒன்னு குடித்தாங்க ஐயா, ஒன்னு குடித்தாங்க ஐயா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. ஆளுநர் அவங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும், 1 லட்சம் கோடி. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதே வார்த்தையை ஆளுநர் திருப்பி கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? நானா? என்ன கொடுத்துருக்கி? ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. என்னடா குழப்புறா? என்ன சார், இது கூட புரியலையா? ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார்.
அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்தது. அதே வார்த்தையை ஆளுநர் திருப்பி கேக்குறாங்க. ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார், அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்தது. ஐயோ அவ ஒரு பைத்தியங்க. ஸ்டார்ட் பண்ணு. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.